சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை ரொம்ப ஃபேமஸுங்க. ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸு. ஆடு தவிர்த்து கோழி கூட அந்த இடத்துல நிறைய கொண்டு வராங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆடு மட்டும்தான் நீங்கள் வீடியோவில் காட்டுறீங்க, மற்றதெல்லாம் வீடியோவில் காட்டலன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி கோழி, ஆடு, வான்கோழி இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துக்கே போயிட்டு நேரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 22/11/2024 இன்று ராணிப்பேட்டை சந்தை நிலவரம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 350 ரூபா சொல்கிறாங்க, 300 ரூபா ஃபைனலாக தராங்களா? இந்த கூடை முறம் எவ்வளோங்க? முறம் 250 ரூபா முறம். ஸோ இந்த கோழி கேட்டுக்கலாம் அண்ணா, இந்த ஜோடி எவ்வளோங்க? ஒரு கோழி குஞ்சு வந்து 100 ரூபா, ஜோடி 200 ரூபா சொல்கிறாங்க. சேவல் 1200 ரூபா சொல்றாரு. 1200 ரூபா அந்த சேவல். அது தொடர்ந்து இந்த கோழி, நெருப்பு கோழி சொல்லுவாங்க இல்லையா, வான்கோழி. இந்த வான்கோழி எவ்வளவு ஜோடி சொல்றாங்க? நல்லா பெருசாவே இருக்குது பாக்குறதுக்கு. எவ்வளவுங்க இது ஜோடி சாமி? எவ்வளவு? 3000 ரூபா ஜோடியா? ஜோடி 3000 ரூபா சொல்றாங்க. நாட்டுக்கோயில் இந்த கோழி எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு கேக்கலாம். வாங்கினீங்க 600 ரூபாமா? 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு இந்த கோழி. நல்லா இருக்கு. 600 ரூபா இந்த வாத்து இருக்கு. வாத்து எவ்வளவு ஜோடி தராங்கன்னு கேக்கலாம். எவ்வளவுமா ஜோடி இது வாத்து? 2000. ஜோடி 2000. ஜோடி 2000 ரூபா சொல்றாரு. இது ஜோடி 2000 ரூபா. அண்ணா எவ்வளோ இந்த கோழி? 700 ரூபா. 700 ரூபாவா? என்ன ஸ்பெஷல் இந்த கோழிக்கிட்ட? கரிய கருப்பா இருக்கும், மருத்துவ குணம் உண்டு. ஓகே, இந்த கருப்பு கோழி சொல்லுவாங்கல்ல, கருங்கோழின்னுவாங்க, இந்த மருத்துவ 700 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆடு எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னு டீட்டெயில் கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா, எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க இந்த ஆடு? இந்த ஆடுண்ணா 4000 சொன்னாங்கண்ணா. அண்ணா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நில்லின்னு இருந்தோம். அண்ணா அவங்க என்ன சொன்னாங்க, 3.5 வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே கோழி விற்கலான்னு வந்தோம். கோழி விற்றுட்டு கையில் ஒரு 2000 ரூபா வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இருக்கிற சிலையில் எடுத்துட்டோம். மொத்தமாக பார்த்தா ஒரு 2490 ரூபா இருந்தது. நோ என்கிட்ட இருக்கிற சில்லரை இவ்வளோதானா அப்படின்னு சொன்னோம். சொன்னதுக்கு
டே என்னடா காலையிலேருந்து எங்க இந்த குட்டிக்காக எவ்வளோ நின்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் குட்டி ஒன்று ஒன்றா வாங்கி போகலான்னு வந்தேண்ணா அப்படின்னு சொன்னோம். சொன்னதுக்கு என்கிட்ட இருக்குது சில்லறை இவ்வளோ தான், இவ்வளோ தானே இருக்குது, குத்தா கொடுனா கொடுக்க அப்படி போனா அப்படின்ட்டு வந்துட்டோம். பா குத்தானுப்பா போட்டா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து அவங்க பாட்டு சொன்னார். சொன்னதுக்கு உடனே வாங்கிட்டு வந்துட்டோம். 2900 ரூபாடா 2490 ரூபா 2490 ரூபா. அதாவது இவங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்க, கோழி வியாபாரத்துக்கு. அதை முடிச்சுட்டு வந்து காசு எடுத்துன்னு வந்து இருந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆடு வாங்கி எடுத்துட்டு போறாங்க. கடை அடை போட்டாங்க. ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை, ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்திருக்கிறாங்க. ராணிப்பேட்டை சந்தை வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். நிறைய ஊர்ல இருந்து ஆடெல்லாம் கொண்டு வருவாங்க. நம்மளும் தொடர்ந்து வாரம் வாரம் இந்த ஊர்ல வந்து அப்டேட் கொடுத்து தான் இருக்கோம். இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது இப்போ இன்னைக்கு ஆட்டு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆடு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு விலை கேட்கலாம். ஐயா வாங்கிட்டு வரீங்களா? எவ்வளோக்கு வாங்குனீங்க? 22000 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. 22000. எவ்வளோ சொன்னாங்க அவங்க? அவங்க சொன்னாங்க 25000. 25000 சொன்னாங்களா? நீங்கள் ஃபைனலாக 22 வாங்கினீங்க. ஸ்ரீ பெருமத்தூர். ஸ்ரீ பெருமத்தூர். ஓகே ஓகே. ஐயா வந்து ஸ்ரீ பெருமத்தூர்லேருந்து வராங்க. 25000 சொன்னாங்களாம் ஜோடி. 22000 வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு வாங்கினீங்களா? எவ்வளோக்கு வாங்கினீங்க? 13000 ரெண்டும். ஸோ இது ரெண்டு 13000 வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு 13000 வாங்கியிருக்கிறாங்க. இது எவ்வளோக்கு வாங்கினாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செனாடாண்ணா எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க? 13000 வாங்கினீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போடுமா? இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போடுமா? 13000 வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாங்க அவங்க? 16000 சொன்னாங்க. நீங்கள் 13000 வாங்கியிருக்கிறீங்க. நல்லா இருக்குது ஆடு. இது இது எத்தனாவது ட்ரிப்பு குட்டி? இது தெரியல. பரமேஸ்வரமங்கலத்துல வரேங்க. இந்த ஆடு வாங்கிறதுக்கு வந்தேன். ரொம்ப நாள் ஆசை வாங்கின இது. வாங்கும்போது இப்போ இந்த ஆடு வந்து 16000 சொன்னாங்க. 16000 சொல்லி ஒரு 13000 முடிச்சோம். 13000 முடிச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு குட்டி போட்டா கூட அது சந்தோஷம் தான். இன்னும் ஒரு 20 நாள் மேக்சிமம் 20 நாள் போட்டுரும் குட்டி. மேக்சிமம் 20 நாள் குட்டி போட்டுரும். நல்ல ஒரு ஆடு நல்லா ஆயிட்டு கண்ணி. ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. எவ்வளோக்கு வாங்கினாங்க? ஆடு எவ்வளோக்குண்ணா வாங்கினேன்? எவ்வளோக்கு வாங்கினீங்க? 8000. 8000 ரெண்டு ஆடு சேர்த்து. எவ்வளோ சொன்னாங்க அவங்க? சொன்னாங்க 9000 சொல்லி 8000 வாங்கியிருக்கிறீங்க ஜோடி. கடாவை பட்டியானது ரெண்டு கடை, ரெண்டும் கடை ஆடு. 100 ரூபாய் கம்மி. ஸோ 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அந்த ரெண்டு ஆடும். எவ்வளவு சொல்றீங்க ஜோடி? 4500 ரூபாய் சொல்றாரு ஜோடி. ஒரு ஆடு, 3 குட்டி, அப்புறம் நம்ம உடச்சு கேட்டு கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஆடும் இந்த 3 குட்டியும் 16000 சொல்றாங்க. ஒரு அம்மா ஆடு, 3 குட்டி. இந்த ஆடு எவ்வளவு தருவாங்க? எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? மாது எவ்வளவு சொல்றீங்க? வல்ல 9000மா? எவ்வளவு கேட்டாங்க? ₹8500 கேக்குறாங்க. இவங்க ₹9 சொல்றாங்க. ₹9000 சொல்றாங்க. ₹9000 சொல்றாங்க ரேட். இது 8000 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஆமா சொல்றாங்க.
எவ்வளவு கேக்குறாங்க? 1500 கேக்குறாங்க. ஸோ 2000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு 1200-1500 வரைக்கும் தான் கேட்குறாங்களாம். 2000 ரூபாய் வந்தால் நாங்கள் கொடுக்குறோம், எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம் சொல்கிறாங்க. இது எத்தனை மாதம் குட்டி? பால் குடிக்கிற குட்டி தான். எத்தனை மாதம் குட்டி? குறைக்குட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். எவ்வளோம்மா இதுக்கு ஆடு? இது மூணும் சேர்த்து. வணக்கண்ணா. வணக்கண்ணா. நம்மளது எந்த ஊர்ண்ணா? நம்ம ஆழ்ந்தலை. அனந்தலை. அனந்தலை. அனந்தலையிலேருந்து அண்ணா வந்திருக்காரு. மூணு ஆடு எடுத்து வந்திருக்காங்க. இந்த குறைக்குட்டி மூணு ஆடு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கடாடா பொட்டாடாண்ணா? மூணு கடாடுண்ணா. மூணு கடா குறை கடா. இந்த மூணு ஆடு எவ்வளோ சொல்கிறீங்க ரேட்டு? 23000. 23000 சொல்கிறீங்க. எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்க இது வரைக்கும்? என்ன எவ்வளோ எவ்வளோ கேட்டிருக்காங்க? அவங்க 20க்கு உள்ள கேளுன்றாங்க. 20 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் 23000 நிற்கிறீங்க. லாஸ்ட்டாக எழுதி தருவீங்க ஃபைனலாக? நாங்கள் ஒரு 22 ரூபா வந்தோம். ஒரு 22 ரூபா. ஒரு 22000 வந்தால் அந்த மூணு ஆடு தராறோம். நன்றிண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் ராமபுரம். பெரிய ராமபுரத்துலேருந்து வரோம். ராமபுரத்துலேருந்து வரீங்க. இது ஃபைனலாக எவ்வளோக்கு வாங்கினீங்க? இதை 100 ரூபாய் கம்மி. 5000 ரூபாய் வாங்கிருக்கோம். ஓ, 100 ரூபாய் கம்மி. 4900 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. கடா குட்டி அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர்னா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? என் பேர் சந்தர். எந்த ஊர்னா? நாங்கள் பால்செட்டிலேருந்து. நீங்கள் வியாபாரியா இல்லை ஆடு வளர்க்குறவங்களா? வியாபாரி. இன்னைக்கு வியாபாரம் எப்படின்னா இருக்கு? நிலவரம் ஆடு வாங்க வந்தேன். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆடு தெளிவா இல்ல, வேலை அதிகமா இருக்கு. நீ இப்ப நீங்க ஆடு செலக்ட் பண்ணி வாங்கலையா? வாங்கல. இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு. வேலை அதிகமா இருக்கு ஆடு. ஆமா, நாங்க செனாடு பார்த்தோம், ஆடு கிடைக்கல. ஓகே ஓகே. ஆடு தெளிவா வரல இன்னைக்கு. இந்த ராணிப்பேட்டை சந்தை, ராணிப்பேட்டை சந்தையோட ஸ்பெஷல் என்னன்னா, ராணிப்பேட்டில எல்லா விலைவாசியிலும் வாங்கலாம். ஆடு எப்பவுமே வாங்கலாம். எல்லா தரமான ஆடு கிடைக்கும். ஆடு, குட்டி, செனாடு எப்பவுமே வாங்கலாம். இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் ஆடு கொஞ்சம் தெளிவா வரல. ஆனா ஆடு வந்து எப்பவுமே வாங்கக்கூடிய சந்தை இது. எல்லாருமே வாங்கக்கூடிய சந்தை. எந்தெந்த ஊர்ல இருந்து ஆடு எடுத்து வருவாங்க? நாங்க ஆடு இந்த பக்கம் கலவை, இந்த பக்கம் கண்ணமங்கலம், இந்த பக்கம் சோளிங்கரு, இந்த பக்கம் சித்தூர், இது வரி பொண்ணு வரையும் ஆடு வரும். ஆடு, அந்த ஆடு ரெண்டு குட்டி, ரொம்ப பெருசா இருக்கு ஆடு. என்ன ரக ஆடுன்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணங்கண்ணா. எவ்வளவு சொல்றாரு ரேட்டு? அது 16000 சொல்றாரு. 16000? 16000 ரூபாய் சொல்றாங்க ரேட்டு. நீ எவ்வளவு கேக்குறீங்க? 11000 கேக்குறேன். 11000 கேக்குறீங்க? ஆமா. பல்லுனா? அதுங்க ரெண்டு பல்லு. எவ்வளவு செம்மறி ஆடு? 500 ரூபாய் சேர்த்தாங்க. லாஸ்டா எனக்கு தருவாங்களா? லாஸ்ட் எவ்வளவுண்ணா? 15 வச்சு ஆகுதுண்ணா. 15000 ரூபாய் நல்லா இருக்குதாண்ணா ஆடு?
எத்தனை கிலோ வரும் தோராயமா? கிலோ எத்தனை வரும் தோராயமா? ஒரு 16 கிலோ வரும். ஒரு 16 கிலோ வரும். 16 கிலோ வரும். 15,500 ரூபாய் சொல்றாரு ஓனர். வியாபாரி வந்து 11,500 ரூபாய் கேக்குறாங்க ஃபைனலா. இது வியாபாரம் கட்டுப்படி ஆகல. இந்த கடை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல அமைப்பா இருக்குது. பொம்பு பாருங்க சூப்பரா இருக்குது. எவ்வளவு சொல்றாங்க ரேட்டுன்னு கேக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? எவ்வளவு விலை? 13,000 ரூபாய். இது பல்லு? பல்லு ஷேப் சரி பல்லு. பேசிக்கலாம். செம்மறி ஆடு பாருங்க, ரொம்ப அமைப்பா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கொம்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. எவ்வளவு சொல்றாங்க ரேட்டு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஊர் ஐயா நம்மளுது? வந்தவாசி. இது ஒரு ஆடு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தீங்களா? நீங்க வியாபாரியா இல்ல ஆடு வளர்க்குறவங்களா? வியாபாரி. சரி, இது ஆடு என்ன ரகம், பல்லு எவ்வளவு ரேட் சொல்றீங்க? சரி பல்லா 13 சொன்னேன், சொல்லிட்டேன். 13,000 ரூபாய் வந்தா ஃபைனல் பண்றீங்க. எவ்வளவு கேட்டாங்க லாஸ்டா? 12 ரூபாய் கேக்குறாங்க. 12,000 ரூபாய் கேக்குறாங்களா? இவர் வந்து ஒரு 13 ரூபாய் நிக்கிறாரு. நல்லா இருக்குது ஆடு பாக்கிறதுக்கு. சரி பல்லு வந்தவாசில வந்துருக்காரு ஐயா. உங்க பேர் ஐயா? கோபால். கோபால். கோபால் ஐயா வந்து வந்தவாசில வந்துருக்காரு. இந்த செம்மறி ஆடு கொம்பு எல்லாம் பாக்கிறதுல அமைப்பா இருக்குது. ரேட்டு வந்து 12,000 சொல்றாங்க. சரி பல்லு. தேங்க்ஸ். ஆடு பாக்குறதுக்கு நல்லா ஒசரமா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எவ்வளவு சொல்றாங்க ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? இது ஏழுமலை. ஏழுமலை ஐயா வந்து ஒரு ஆடு எடுத்து வந்துருக்காரு. எவ்வளவு சொல்றீங்க ஐயா அந்த விலை? 10,000. 10,000. கடாடா பொட்டாடா? அது பொட்டாடு. பொட்டாடு. பல்லு வந்து 4 பல்லு. 4 பல்லு. சனையாடா? சனையாடு. இப்ப சனையா இருக்குது. 10,000 ரூபாய் சொல்றாங்க ரேட்டு. எவ்வளவு கேட்டாங்க அவங்க? 9 கேக்குறாங்க. 9,500 ரூபாய் கேக்குறாங்க. நீ எவ்வளவுக்கு வந்தா கொடுக்கலான்னு ஃபைனலா? நான் 10 ரூபாய் இருந்தா கொடுக்கலான்னு. 10 ரூபாய் ஒரே ரேட் நிக்கிறாரு. 10,000 ரூபாய் இருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆடு நல்லா இருக்குது. சென ஆடுதான். நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ. அப்படியே அந்த ஜோடி ஆடு பாக்கலாம். எவ்வளவு சொல்றாங்க ரேட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா இது ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் எந்த ஊர் ஐயா? கடம்பூர். கடம்பூர். இந்த ரெண்டு ஆடு, கடாடு பொட்டாடாங்க? பொட்டாடு. ரெண்டும் பொட்டாடு. எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 30 ரூபா. 30,000 ரூபாய் சொல்றீங்களா ரெண்டு ஆடு ஜோடி? சனையா இருக்கு ஆடு? சனாடு. சன. ரெண்டுமே சனாடா? இந்த ரெண்டுமே சனாடு. 30,000 ரூபாய் சொல்றாங்க ஜோடி. நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. நல்ல அமைப்பா. கொடியாடுன்னு கூட சொல்லுவாங்க இந்த சைடு பல்லாடு. லாஸ்டா எவ்வளவு ஐயா தருவீங்க? 29,000 தான் தராங்களாம். 29,000 இந்த ரெண்டு ஆடு ஃபைனலா ரேட்டு. இது எவ்வளவு சொல்றாங்க ஜோடி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாமே கடாதான், கடா ஆடு மொத்தமே. எவ்வளவு ஐயா ஜோடி இது? சோ அந்த ஜோடி ஆடு வந்து 15,000 சொல்றாங்க ரேட்டு. எல்லாமே இளம் கடாடு மொத்தமே. எல்லாமே பல்லு போடாத கடாதான். 15,000 சொல்றாங்க ரேட்டு. ஜோடி ஜோடி வந்து 15,000. எல்லாமே ஒரே சைஸ் இருக்குது பாக்குறதுக்கு. எல்லாமே இளங்கடா. இளங்கடான்னு இல்லையா, இளங்கடா வந்து 15,000 ஜோடி. இந்த மூணு ஆடுமே பொட்டாடு. இந்த மூணு பொட்டாடு எவ்வளவு சொல்றாங்க ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
பதினேழாயிரம் வந்தா குத்துருவோம் காலியா தான் இருக்குது. ஆமா, எவ்வளவுக்கு வந்து கேக்குறாங்க ஃபைனலா? 16 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 16 ரூபாய்க்கு கேக்குறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீ வியாபாரியா? நாங்க பண்ணை வச்சிருக்கோங்க. பண்ணை வச்சிருக்கீங்க? ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்க ஐயா. இப்ப நீங்க வந்து ஆடு விக்கிறதுக்கு வந்தீங்களா, வாங்க வந்தீங்களா? விக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி வந்தோம். நல்ல ஆடு இருந்தா வாங்குவோம். வாங்குவோம். சரி, இந்த ராணிப்பேட்டை சந்தை என்ன ஸ்பெஷல்? ராணிப்பேட்டை சந்தைனா செம்மறி நாட்டாடுக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம பாத்துட்டு இந்த ஆடு என்ன ரகம்? இது இது தலச்சேரியா இருக்கு. தலச்சேரி கிராஸ். தலச்சேரி 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 இதுனா வெள்ளையா இருக்கும். உங்களுக்கு காது பெருசா இருக்கும். ஒரிஜினல் ஆடு பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். காது கொஞ்சம் நீட்டமா ரோஸ் கலர்ல இருக்கும். காது பாத்தீங்கன்னா ரத்தோட்டமா. அப்படிங்களா? இதோட பூர்வீகம்? பூர்வீகம் வந்து கேரளா. கேரளா. ஓகே ஓகே. இது நம்பூர் ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கறி ஒண்ணும் இல்ல, ஈல்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் வளரும். சீக்கிரம் வளரும். சீக்கிரம் வளரும். ஓகே. இது பண்ணையில வளர்த்தாலும் வரும்? வளரும். ஒன்னு ரெண்டே வீட்டுல ஒரு 10 பொய் வளர்க்கலாம். பண்ணையிலன்னா நிறைய வளர்க்கறாங்க. ஓகே 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 ஓகே. 5 ரூபா கொடுத்துட்டு எடுத்து போட்டாதான் அப்படி. ஓகே ஓகே. நான் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, தேங்க்ஸ். இந்த ஆடு பாருங்க, காது எவ்வளவு நீளமா இருக்குது. இது என்ன ரகம் ஆடுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காது பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குது. இது ஜோடி எவ்வளவு நான் சொல்றீங்க ரேட்டு? 25,000. இது என்ன ரகம் ஆடுனா? இது கலக்கா மோயர். மோயர் மோயர் மோயர். இது பூர்வீகம் எந்த ஊர் ஆடுது? மகாராஷ்டிரா ஆடுதான், வட மாநில ஆடுதான். எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 25,000. 25,000 ஜோடியா? சரி, ஜோடிங்களேன். கலரும் சூப்பரா இருக்குது. இது என்ன ரகம் ஆடுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ₹17,500 ஓகே. கடைசியா வந்தாக்கா இது லாஸ்டா எல்லாம் தருவீங்களா? ஒரு 17,000 சொல்லுறேன். 500 கம்மி பண்ணுவீங்களா? 500 வேற வேற குத்துறோம். ஏற குறைய அப்படியே தருவீங்க? 16,000 குத்துறோம். நியூஸ். நன்றி நன்றி அண்ணா. ஓகே. இது ஆடு வாங்குனீங்களாண்ணா? எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 11,000. 11,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? 13,000 சொன்னாங்களா? 11,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆடு. இந்த மூணு ஆடு எவ்வளோக்கு வாங்கலாம்னு கேட்கலாமா? எவ்வளோக்கு வாங்கினீங்க இந்த மூணு ஆடு? வியாபாரம் கட்டுப்படி ஆகலையா? நீங்க எவ்வளோ சொன்னீங்க? 33,000 சொல்லுங்க. மூணு ஆடு எவ்வளவு கேட்டாங்க லாஸ்டா? தனியா கேட்டாங்க, 11 கேட்டாங்க.
கட்டுப்படி ஆகல, அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போறீங்க. சோ வியாபார நிலைமை நீங்க தான் இந்த மூணு ஆடு வந்து எடுத்து வந்துருக்காங்க, ரிட்டர்ன் எடுத்துட்டு போறாங்க, ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு.